ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஆரோக்கியமான கேழ்வரகு சப்பாத்தி மிருதுவாக அதாவது சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க, கப் தண்ணீர், எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கு ஏற்ப, நான் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வானலில் 2-3 ட்ராப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கப் தண்ணீரை சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணீர் நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா தவாவில் ஒட்டாமல் உருண்டு வர நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பெரட்டி எல்லா பக்கமும் அழுத்தம் கொடுத்து கிண்டினதுக்கு அப்புறம் வேறு தட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. 1 அல்லது 2 டீஸ்பூன் எண்ணெய் மேலே விட்டுக்குங்க. சப்பாத்தி மாவு 1-5 நிமிஷம் நம்ம பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் 1-5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. ஆற விடாமல் கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டிலேயே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிங்க. இந்த மாவை குட்டி குட்டி பாலாக ஆக்கிக்கலாம் சப்பாத்தி திரட்டுறதுக்கு. சப்போஸ் சப்பாத்தி நீங்கள் உடனே செய்யாமல் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாவை காய விட்டுறாதீங்க. மாவு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தடவி விட்டுட்டு ஒரு மூடியாலேயோ இல்லை ஒரு துணியாலேயோ மூடி விட்டுக்குங்க. சப்பாத்தி திரட்டிக்கலாம். சப்பாத்தி திரட்டுறதுக்கு கேழ்வரகு மாவே எடுத்துக்குங்க. நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை திரட்டிக்கிங்க. எல்லா உருண்டையும் சப்பாத்தியை திரட்டி எடுத்து வச்சுக்கிங்க. அடுப்பில் தவா வச்சுக்கிங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கேழ்வரகு ரோல், அதில் போட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பி வரும் இல்லைன்னா பபுள்ஸ் வரும், அப்போ அதை திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அம்மா எண்ணெய் சேர்த்து திருப்பி விட்டுக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்குங்க. நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்குங்க. ஆரோக்கியமான கேழ்வரகு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.